மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மேட்டுப்பாளையத்தில் அக்கட்சியின் நிர்வாகிகள் காரியம் செய்தனர். தேமுதிக தலைவரும் சினிமா நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் மறைந்து 11 நாட்களாகிறது. இதற்காக தேமுதிக கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக அவருக்கு மேட்டுப்பாளையத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முக வடிவேல் தலைமையில் அவர் உட்பட 11 கட்சி நிர்வாகிகள் மொட்டையடித்து பவானி ஆற்றில் குளித்துவிட்டு 11 நாள் காரியங்கள் செய்தனர். இதனையடுத்து நரசிம்மன் நாயக்கன் பாளையம் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு தீபம் காட்டி மாலைகள் சூட்டி மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெரிய நாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றியம் அசோகபுரம் ஊராட்சியில் 4 முனை சந்திப்பு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி, மவுன அஞ்சலி மற்றும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பெரிய நாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜக்கையா செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமின்றி அனைத்துக் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கேப்டனுக்கு மலர் மற்றும் புகழ் அஞ்சலி செலுத்தினார்கள். ஊராட்சி தலைவர் ரமேஷ், துணைத் தலைவர் சண்முக சுந்தரம், பிஜேபி ஒன்றிய தலைவர் புவனேஷ்குமார், கார்த்திக், இந்து முன்னணி தியாகராஜன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி முத்து வடிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர்.